இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க தெரியல. துணைநிலை ஆளுநர் சூப்பர் முதலமைச்சர், ரங்கசாமி முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. புதுச்சேரியில் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரா அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சமயத்தில் அவங்க பேசுறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை 1 ரூபாய் ஏற்றும் போது பெட்ரோல் விலை விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது, டீசல் விலை பறக்கிறது, பட்டம் போல் பறக்கிறது, சமையல் ஏரியா விலை மயக்கத்தை கொண்டு வருகிறதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன, அதை விட 2 பங்கு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க? இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை முதலமைச்சர் இருக்காங்கன்னு தெரியல. துணைநிலை ஆளுநர் சூப்பர் முதலமைச்சர், ரங்கசாமி முதலமைச்சர், ரங்கசாமிக்கு வந்து இணையாக முதலமைச்சர் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் சபாநாயகர் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர், எல்லாரும் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, புதுச்சேரி மாநில மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி புதுச்சேரி மாநிலம் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய திட்டம் அதையும் நிறைவேற்றலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தெந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கிரண்பேடி எம்ஏஆர் தடுத்து நிறுத்திச்சோ அதான் நடக்குது.